सिद्धि मूर्ति की जय हर हर नम पार्वती पतये हर हर महादेवा जय सद्गुरुनाथ महाराज की समस्त देवता मूर्ति की जय मा ज्ञानेश्वर महाराज की जय शांति ब्रह्म एकनाथ महाराज की जगत जगद्गुरु तुकाराम महाराज की जय சத்குரு சமர்த்த ராமதாஸ் குரு மகாராஜுக்கு की जय பாரத மண்ணில் பிறந்தது பேரு இன்றே உணர்ந்திடுவோம் பாரத தாயின் பழமை பெருமை இன்றே உணர்ந்திடுவோம் ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாயின்னு இறைவனை ஒவ்வொரு கோலத்திலும் பார்த்து புண்ணியத்தை வார்த்து கொடுக்கக்கூடியதான தேசம் நம்முடைய பாரத பூமி எத்தனையோ தேசங்கள் இருக்கலாம் மேற்கத்திய சிந்தனையாளர்கள் கூட நம்முடைய ஆன்மீகத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் மூக்கு மேலே வரல் வைக்கக்கூடிய பெரும் பெருமை கொண்டது நம்முடைய தேசம் என்ன வளம் இல்லை அப்படிங்கிறது போல எத்தெத்தனை மகான்கள் ஒரு ஒரு மார்க்கங்கள் ஒரு ஒரு மனிதன் எப்படி எப்படி வாழணும்னு காண்பிச்சு கொடுத்து ரோல் மாடல்னு வெளிநாடுகளில் தேடி அலையவே வேண்டாம் நம்ம எல்லாருக்கும் நம்ம பாரத பூமியில் நம் தேசத்திலேயே நமக்கு அழகான உறக்க சொல்லும்படியான உத்தம சீலர்கள் மகா புண்ணியவான்கள் மகான்கள் அவதார புருஷர்கள் சாகித்ய கர்த்தாக்கள் முனி சிரேஷ்டர்கள் தவ யோகிகள் வந்து கொட்டி தர்மத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிரூபணம் செய்த தேசம் நம்முடைய பாரத பூமி ஸ்ரீ மகாபக்த விஜயம் ஒரு பெரிய கடல் ஆழங்கால் காண முடியாத கடல் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றது போல அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் அப்படிம்பார் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியே இன்னும் எத்தனை மகான்கள் வரப்போகிறார்களோ எனக்கு தெரியாது இதுக்கப்புறம் வரக்கூடிய மகான்களுக்கும் நான் அடியேன் அப்படிங்கிற அப்படியே இந்த மகான்களுடைய வரிசை ஏதோ அந்த காலத்தில் முடிந்து விடலை இன்றைக்கும் நீளக்கூடியதான தேசம் நம்முடைய பாரத பூமி தொன்மைக்கும் தொன்மை புதுமைக்கும் புதுமை ஏன்னால் சனாதன தர்மம் தன்னைத்தானே புதுப்பித்துக்கொள்ளும் கால மாற்றத்துக்கு ஏற்றாற் போல புதுப்பித்து கொள்ளக்கூடிய அரிதான அழகான லட்சியம் வாய்ந்த மோக்ஷத்திற்கு இட்டு செல்லக்கூடிய சனாதன தர்மத்தை வளர்த்த வேர்கள் எத்தத்தனை மகான்கள் இந்த மகாபக்த விஜயத்தில் ஒரு பெரிய பெருமையாக அத்தத்தனை மகான்களை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் இப்படிலாம் கூட வாழ்ந்தார்களா இன்றைக்கி ஒரு பாட்டி எழுதணும்னா மூடு செட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் உட்காந்து எழுதணும் எல்லாம் சாணி தட்டி கொண்டு வரட்டை தட்டி கொண்டு தங்களுடைய வேலையை கொண்டு நந்தனாரெல்லாம் எப்படி பக்தி பண்ணார் வேரிகை தமுக்கு செண்டை யாழுக்கு நரம்பு தோல் பொருத்தி கொண்டு பாடல்கள் இப்படி எத்தத்தனை மகான்கள் அந்த பொக்கிஷங்களெல்லாம் ரசித்து ரசித்து ஒரு ஒரு பதுவிலையும் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள்னு நமக்கே உத்வேகமூட்டக்கூடிய மோட்சத்திற்கு நம்ம இட்டு செல்லக்கூடிய சரித்திரங்கள் வரிசையில் சமர்த்த ராமதாசருடைய சரித்திரம் ரொம்பவே அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது இந்து சாம்ராஜ்யம் கண்ட சத்ரபதி சிவாஜி மகாராஜாவினுடைய குரு ஒரு பெருமைக்கும் அவர்தான் கம்பீரத்துக்கும் அவர்தான் இப்படி சமர்த்த ராமதாசர் எல்லா மகான்களையும் விட கொஞ்சம் வித்தியாசமானவர் தேசியமும் தெய்வீகமும் போற்றிய அந்த மகானுடைய கடலடியை பணிந்து புண்டலி கவரதா போலா புண்டலி கவரதா புண்டலி கவரதா போலா புண்டலி கவரதா

போலா புண்டலி கவரதா இப்படி வரிசை காண முடியாத எத்தத்தனை கோடி மகான்கள் கணக்கு தான் பண்ண முடியுமா எப்படி இங்கே இருக்கக்கூடிய கல்லையும் மண்ணையும் கணக்கு பண்ண முடியாதோ அப்படி மகான்களுடைய எண்ணிக்கையையும் கணக்கு பண்ண முடியாது ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ீராம ஜ ஜய ராம ஜய ஜ ராம ஸ்ரீராம ஜய ஜெய ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ராம ராமநாமமே தன்னுடைய மூச்சு காற்றாய் வாழ்ந்த ஸ்ரீ சத்குரு சமர்த்த ராமதாசருடைய சரித்திரம் தவிட்டாத தெள்ளமுது